நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிறோங்க அப்படியே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபின்னு சொல்லலாம் அதாவது புல் இருக்கு இல்லையா அந்த புல்லை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வீட்டில் இது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ஒரு இனிப்பு சுவையுள்ள பிள்ளைங்க குழந்தைகள் எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அதாவது இந்த கம்பம் புல்லுன்னு சொல்லுவாங்க இதை எங்கள் ஊரில் இதை வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து இதை ஊற வச்சுக்கணும் அதாவது ஒரு டம்ளரில் இது நான் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிட்டேன் சரியா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும் இது இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளரில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து இதை ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஊற விட்டுறணும் தண்ணியில் அலசி ஃபஸ்ட்டு ஏன்னா இது நல்லா தான் இதை அவிக்கும் போது நம்மளுக்கு நல்லா அவியும் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கி ஸோ இதை வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து இதை எடுத்துக்கிடுவோம் அப்புறம் இதில் உள்ள வேஸ்ட் எல்லாம் மேலே மிதந்து வரும் நல்லா நீங்கள் அலசி எடுத்தீங்கன்னா அப்போ அதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு இதை ஊற விட்டுலாம் அதாவது வீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வகையான ஸ்நாக்ஸ்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட தான் செய்வோம் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம கொடுக்க போகும்போது பிள்ளைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க அதாவது நம்ம சின்ன பிள்ளையில் போதெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி உம்மம்மா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு தருவாங்க ஸோ தான் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் கம்பம் புல்லுக்கு நான் வந்து ஒரு பவு அதே அளவு பவுலில் வெள்ளைக்கட்டி அப்புறம் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக தான் தேங்காய் பூ தேங்காய் வந்து நல்லா பூ மாதிரி ஆட்டி எடுத்துக்கிருவோம் வெள்ளைக்கட்டியும் நான் வந்து எங்கள் மிக்சியில் போட்டு ஆட்டிக்கிட்டேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போது இது கூட வந்து அந்த கம்பம் புல்லு இருக்கு இல்லையா அதே சேர்த்து நம்ம ரொம்ப மைய ஆட்டிடக்கூடாது முக்கியமான விஷயம் அதுதான் அதே மிக்ஸி ஜாரில் போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே மிக்சி ஜாரில் நம்ம வந்து கம்பம் புல்ல கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப கொஞ்சம் கொர கொர நம்ம ஆட்டி எடுத்துக்கிறோம் அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிறோங்க முக்கியமான விஷயம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கீங்க குறை குறைந்த நான் ஆட்டி எடுத்திருக்கிறேன் ரொம்ப மைய ஆட்டினா அது வந்து நல்லா இருக்காது கண்டிப்பாக ஸோ நான் பாதி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு புல்லுக்கு இந்த பாதி தேங்காய் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் நல்லா பூ பூவை ஆட்டி வச்சுக்கிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் கட்டி கட்டியாக தேங்காய் கிடஞ்சிச்சின்னா அது நல்லா இருக்காது நம்ம நம்மவிச்சு சாப்பிட போகும்போது ஸோ நல்லா மையாக நீங்கள் வந்து தேங்காய் பூவை அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் உப்பு போட்டு நம்ம ஆட்டிட்டா தான் எல்லாத்தோடையுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ அது மாதிரி ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேங்காய் பூ வெள்ளை கட்டி புல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் இட்லி அவிப்போம் இல்லையா பார்த்துரும் அதில் வந்து கீத்தட்டு இருக்குல்ல அதை மட்டும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கிடுவோம் அது ஹீட் ஆக விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க இந்த கலவை இருக்கு இல்லையா இதை கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிடலாம் ஒருவேளை பிடிக்கல இந்த ஷேப் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட இஷ்டம் எந்த மாதிரியான ஷேப் உங்கள் பிள்ளைங்க விரும்புகிறாங்களோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்குறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கி இதுக்கு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் அவிச்சா போகுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கி ரொம்ப சத்து நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனாலையும் நம்மளும் சாப்பிட்றதுனாலையும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு சத்தான சாப்பாடும் கூட ஸோ டீ டைம்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கி நம்மளோட ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை வந்து பார்க்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க